ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இலக்கிய வகை சொற்கள் பாடத்திற்குரிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். நம்ம சொல்லும் பொழுதே அந்த பொருள் வந்து விளங்கிருச்சுன்னா அது இயற்சொல் எனப்படும். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது, இங்கே பாருங்க, வங்கம், அம்பி, நாவாய், இது மூணுமே வந்து கப்பல்ன்ற வந்து பொருள்படும். அதாவது வங்கம், அம்பி, நாவை, இதுக்கு மூணுத்துக்குமே ஒரே பொருள் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கப்பல். இப்படி ஒரே பொருளை பலபடியாக நம்ம சொன்னோம்னா அது திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சதுங்களா? பல பொருள் தரும் ஒரு சொல் திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இயற்சொல் சோறு, திரிச்சொல் அழுவம், திசை சொல் பெற்றம், வடசொல் ரத்தம். ஓகே பச்சல குட்டீஸ், அடுத்தது பாருங்க, கேள்வி பதிலுக்கு போகலாம். மண், பொன் என்பன எவ்வகை சொற்கள்? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும். மண், பொன் இயற்சொற்கள். மண், பொன் வந்து என்ன சொற்கள்மா? இயற்சொற்கள். இது ரெண்டு சுழின்னு தான், அது வந்து இயற்சொற்கள். இயற்சொல்லின் நான்கு வகைகள் யாவை? இயற்சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு, மண், பொன். இயற் பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான், வினை இயற்சொல். அவனை, அவனால், இடை இயற்சொல். மாநகர், உரி இயற்சொல். ஓகே வச்சல குட்டீஸ், அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன். குங்குமம், கமலம் என்பன எவ்வகை வடச்சொற்கள்? கமலம், குங்குமம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். இது வந்து வடசொல் அப்படின்ற வகையில் வந்து அடங்குது. அதாவது கமலம், குங்குமம் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, வடமொழியில் வடச்சொற்கள்லேருந்து வந்தது. வடச்சொற்கள்லேருந்து வந்து அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். கமலத்தை வேறு எப்படி மாற்றலை, குங்குமத்தை நம்ம வேறு எப்படி மாற்றி எழுதலை, அப்படியே எழுதுகிறோம். அதனால் அதை தற்சமம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சிறுவினா. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவையாவை? இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம். இயற்சொல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு, கடல், கப்பல். திரிசொல் கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் எனப்படும். வங்கூர், அழுவம். திசை சொல் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு, சாவி, ஜன்னல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வடசொல் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள் எனப்படும். வருடம், மாதம். திரிச்சொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் என்பர். அடுத்தது பாருங்கள், இதழ் என்றால் சொல் பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பொருட்களை தருவதால் தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் என்பர். பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக. பண்டிகை கேணி என்பன திசை சொற்கள் ஆகும். பண்டிகை கேணி முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். முக்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர பிற பகுதிகளில் இருந்து வழங்கிய கேணி, கேணினா கிணறு, பெற்றம்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர். ஓகேவா செல்லக்குட்டீஸ், இந்த கேள்வி பதில்களெல்லாம் நல்லா திருப்பி திருப்பி கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சிக்கிட்டு உங்கள் ஸ்டைலில் வந்து இதை எழுதி பழகுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும், தமிழ்லேயும் வந்து நீங்கள் நல்லா சிறந்து விளங்கலாம். ஓகேவா செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.